لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم, حريص عليكم بالمؤمنين رءوف رحيم அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய முர்ரா அல் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லுள்ளா அலி வசல்லம் அவர்களுடைய சபையில் நாங்கள் அனைவரும் அமர்ந்திருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்தார் நபி சொல்லுள்ளாஹ் அலைவாசல்லம் அவர்களை நோக்கி அந்த மனிதர் கூறினார் யா ரசூல் அல்லா ஷஹித்து அல்லா இலாக இல்லல்லா வா அன்னக்க ரசூலுல்லா நிச்சயமாக நான் சாட்சி கூறுகிறேன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக தாங்கள் அல்லாஹுடைய திருத்துதராக இருக்கிறீர்கள் என்று சாட்சி கூறி ஒசல் துல் ஹம்ச ஐந்து நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுகிறேன் வா அத்தை து ஜக்காத்த மாலி என்னுடைய பொருளாதாரத்தினுடைய ஜக்காத்தை நான் சரியாக நிறைவேற்றி வருகிறேன் வசும் து ரமலான் இன்னும் ரமலான் மாதத்தில் நோன்பை நோர்கிறேன் என்று சொன்னபோது கண்மணி நாயகம் சொன்ன போது அவர்கள் அருளினார்கள் எவர் ஒருவர் இவ்வாறு சரியான முறையில் அல்லாஹ்வுடைய கடமைகளையும் கட்டளைகளையும் நிறைவேற்றியவராக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து இறந்து போவாரோ அந்த மனிதர் நிச்சயமாக நபிமார்களோடு இன்னும் உண்மையாளர்களோடு அல்லாஹுக்காக உயிர் கொடுத்த தியாகிகளாகிய சுகதாக்களோடு நாளை மறுமையில் இவ்வாறு இருப்பார் என்று நபி சல்லுல்லா அலுவலம் அவர்கள் கூறியவர்களாக தங்களுடைய இரண்டு வீரர்களை இணைத்து உயர்த்தி காட்டினார்கள் இவ்வாறு கூறிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் அதன் பிறகு இன்னொரு வார்த்தையை சேர்த்து கூறினார்கள் மாலம் வாலிதெய் எவர் தன்னுடைய பெற்றோரை நோவினைப்படுத்துவாரோ அவர்கள் இந்த உயர் பதவியை அடைய முடியாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் இந்த ஹதீஸ் அஹமத் மற்றும் தபுரானி இன்னும் இபுனு ஹுசைமா இபுனு இப்பான் போன்ற நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹுவினால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை கடமைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றி இருந்தாலும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றாமல் அவர்களுடைய மனம் புண்படும்படி நடப்பாரையானால் அவருடைய நிலை என்ன ஆகும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது கண்மணி நாயகம் ரசூலுல்லா இஸ்வல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஹதீஸ் குல்லு துனூபிமா ஒவ்வொரு பாவங்களும் இருக்கின்றனவே அந்த பாவங்களுக்கான பரிகாரத்தை அந்த பாவங்களுக்கான தண்டனைகளை கொடுப்பதற்கு அல்லாஹு நாள் வரை அந்த மனிதனை பிற்படுத்துவான் ஆனால் இல்லாக்கள் வாலிதை யார் தன்னுடைய பெற்றோருக்கு நோவினை தருவாரோ அவருக்குரிய அந்த தண்டனையை நிச்சயமாக அல்லாஹ் மரணத்திற்கு முன்பாகவே இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா அந்த பெற்றோருக்கு நோவினை தந்த மனிதருக்குரிய வேதனையை துரிதமாக கொடுப்பான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் இந்த ஹதீஸ் இஸ்பஹானி மற்றும் ஹாக்கிம் போன்ற நூற்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து அவர்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய வகையிலும் அவர்களுடைய மனம் குளிரும்படியும் நாம் நடந்து கொள்வது என்பதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய செழிப்புக்கும் மறுமையினுடைய மகத்தான வெற்றிக்கும் காரணமாக அமையும் என்பதைத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பு சொந்தங்களே நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் அதாவது பெற்றோர்கள் என்பவர்கள் இந்த உலகத்திலே நமக்கு தரப்பட்ட பெரும் அருள் வளங்கள் அல்லாஹுடைய பெரும் கிருவைகள் அல்லாஹுடைய பெரும் அன்பளிப்புகள் என்பதை விளங்க வேண்டும் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் நமக்கு கிடைத்து அவருடைய உள்ளங்கள் நம்முடைய செயல்களால் மகிழ்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வெற்றி என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை விளங்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பெற்றோருக்கு சரியான முறையிலே பணிவிடைகள் செய்து அவர்களுடைய மனங்களை குளிர்வித்து நாளை மறுமையிலே மகத்தான வெற்றிகளை அடையக்கூடிய பெரும்பாக்கியத்தை நம் அனைவருக்கும்